ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்மாஸ் கிளாஸஸ். டிஃபரன்சியேஷன், இங்கே லாகர்தமிக் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் க்வெஸ்டின். ஃபைன் dydx ஆஃப் சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். நான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு y-னு எடுத்துக்கிறேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். இதை நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பவரில் எக்ஸ் இருக்குது. ஸோ பவரில் எக்ஸ் இருக்கும் பொழுது வி கெனாட் டிஃப்ரென்ஷியேட் டைரக்ட்லி, பண்ண முடியாது. ஸோ இந்த பவரை நம்ம நார்மலாக மாற்றுறதுக்கு நான் லாகர்தமிக் ஃபங்க்ஷன் எடுத்து இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்றதை இங்கே பார்க்கலாம். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட் எடுத்தோம்னா இங்கே லாக் y இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் லாக் y இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் லாக் m பவர் என்னன்னா n லாக் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், நான் காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் சைன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த பவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதுக்காக தான் நம்ம வந்து லாகர்தமிக் ஃபங்க்ஷனே அப்ளை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். வி நோ தட் இஃப் யூஎன்பிஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள், தென் ப்ராடக்ட் ரூல் dydx ஆஃப் u இன்ட்டு v இஸ் ஈக்குவல் டு u இன்ட்டு dydx ஆஃப் v ப்ளஸ் v இன்ட்டு dydx ஆஃப் u. இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ நான் ரெண்டு பக்கமும் இப்போது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐ கேன் ரைட் திஸ் அஸ் dydx ஆஃப் லாக் y இஸ் ஈக்குவல் டு dydx ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் சைன் எக்ஸ். இப்போது இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். லாகர்தமிக் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/ல எழுதணும். ஸோ இது எப்படி மாறும், 1/y இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு, இப்போ நான் ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலாவை இங்கே எழுதணும். இப்போ u வந்து இங்கே காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் இன்ட்டு dydx ஆஃப் லாக் சைன் எக்ஸ் ப்ளஸ் லாக் சைன் எக்ஸ் இன்ட்டு dydx ஆஃப் காஸ் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை எழுதிட்டோம். இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/ சைன் எக்ஸ். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே லாக் சைன் எக்ஸ் அப்படியே இருக்கும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் dydx இஸ் ஈக்குவல் டு y இன்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிப்போம். இதை மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் எக்ஸ். இந்த மைனஸ் சைன் எக்ஸை ஃப்ரண்ட்ல எழுதிப்போம். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் சைன் எக்ஸ். இப்போ நான் yக்கு பதிலாக அதோட ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் வி கெட் dydx இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ். இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.